வெல்கம் டு டெய்லி டோசேஜ். நம் பக்கத்தில் யாராவது தூங்கும்போது குரட்டை விட்டால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எரிச்சலாக இருக்கும். இதுவே உங்க வீட்டில் இருக்கும் ஒரு நபர் என்றால் அவரது பிரச்சனைகளை முற்படுவோம். வயது, புகைப்பிடித்தல், மன அழுத்தம், இப்படி பல காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. உங்களுக்கு குரட்டை வருவதை நிறுத்த வேண்டுமென்றால் அதற்கு முதலில் குரட்டை வர என்னென்ன காரணங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு குரட்டையை எப்படி தவிர்க்கலாம் என்பதை ஆராய வேண்டும். குரட்டை விட்டே அடுத்தவர் தூக்கத்தை கெடுப்பது தர்மசங்கடமான விஷயம்தான். அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று, தெரியாதவர்களுக்கு எப்படி குரட்டையை கட்டுப்படுத்தலாம் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்லாம் குரட்டை விட்டா கூட விவாகரத்து பண்ணலாம் என்ற நிலை வந்துவிட்டது. அந்த அளவுக்கு குரட்டை சத்தம் எல்லாருக்கும் ஒரு தொந்தரவாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரயில் பயணம், பஸ்ல போகும்போது யாராவது குரட்டை விட்டா தூங்க முடியுமா சொல்லுங்க? இரண்டு காத பஞ்சு வச்சு அடைச்சா கூட சத்தம் நின்ற பாடில்லை என்பதே எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த குரட்டையை வச்சு கிண்டல் பண்ணாத குழந்தைங்க இருக்காங்களா என்ன? இப்படி எல்லோருக்கும் தொந்தரவு வரும் குரட்டை எதனால் வருகிறது என தெரியுமா? நீங்கள் விடும் குரட்டையால் வீட்டில் பொது இடங்களில் சங்கோஜப்பட வேண்டியிருக்கும். முன்னாடி குரட்டை எல்லாம் வயதானவர்களுக்கு மட்டும்தான் வந்தது. ஆனால் இப்போது எல்லாம் இளைஞர்கள், ஏன் பெண்கள் கூட குரட்டை விட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி இந்த குரட்டை நோயால் பாதிப்பை என்ன காரணம், அதற்கு நாம் பின்பற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையே என்கிறார்கள் மருத்துவர்கள். முதல் எந்த ஒரு விஷயமும் எதனால் வருகிறது என்று தெரிந்தால் அதிலிருந்து விடுபட முடியும். இப்போது குரட்டை வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து அதை தடுக்க முற்படுவோம். குரட்டை என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். நீங்கள் படுக்கும் தோரணை, உணவு பழக்க வழக்கங்கள், மது பழக்கம், புகைப்பழக்கம், இப்படி ஏராளமான காரணங்களை கொண்டு வருகிறது. இதையே உடல்கூறு ரீதியாக பார்த்தால், தூங்கும் போது நாம் சுவாசிக்கும் காற்று மூக்கு மற்றும் தொண்டை வழியாக நகர முடியாமல் ஒருவித சத்தத்தை ஏற்படுத்துகிறது, அதுவே குரட்டை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது நம் தொண்டையில் உள்ள தசைகள் ஓய்வெடுக்கின்றன. இவை சில நேரங்களில் தடையை ஏற்படுத்தும். இதனால் தான் குரட்டை சத்தம் வெளிவருகிறது. அதே போல் ஆல்கஹால், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்கள் காற்று பாதையில் அடிப்படை உண்டாக்கி குரட்டைக்கு காரணமாகின்றன. வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். தூக்கமின்மைதான் குரட்டைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மருத்துவர்கள் கூற்றுப்படி போதுமான தூக்கம் வராமல் இருப்பது உங்கள் தொண்டையில் உள்ள தசைகள் மற்றும் மென்மையான திசுக்களை இயல்பை விட சற்று கூடுதலாக ஓய்வெடுக்க வைத்துவிடும். இதனால் காற்று தடைப்பட்டு குரட்டைக்கு வழிவகுக்கிறது. எனவே போதுமான தூக்கத்தை பெறுவது முக்கியம். உங்கள் மொபைலை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு சீக்கிரமே தூங்கு செல்லுங்கள். குறைந்தது 8 மணி நேரம் உறக்கம் அவசியம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்தால் கண்டிப்பாக எதுக்களிப்பு ஏற்படுத்தும். இந்த எதுக்களிப்பும் குரட்டைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வயிற்றில் உள்ள அமிலம் மேல் நோக்கி தொண்டைக்கு வருவதால் சுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது. இதனால் குரட்டை உண்டாகிறது. எனவே இரவு நேரங்களில் கொழுப்பு, காரசாரமான உணவுகள் வேண்டாம். உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். தூங்குவதற்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே சாப்பிட்டு விடுங்கள். சீரணம் ஆகிவிடும். சில பேர் தூங்கும் போது நரநரன பற்களை கடித்து தொடங்குவார்கள். இது நம்முள் பதற்றத்தை அதிகரித்து தாடை மூட்டுகளில் அழுத்தத்தை கொடுக்கும். நாக்கை நகர்த்திவிட்டு தொண்டையை சுருங்க வைத்துவிடும். இதனால் காற்று வெளியேற முடியாமல் சிரமம் அடையும். மன அழுத்தம் இருக்கும் போது இந்த மாதிரி நடக்க நேரிடும். எனவே முதலில் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க முற்படுங்கள். யோகா, தியானம் போன்ற மனதை அமைதியாக்கும் செயலில் ஈடுபடலாம். மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு தூக்கம் சரியாக வராது. எனவே அவர்கள் தூக்க மாத்திரையை எடுத்துக்கொள்வார்கள். மாத்திரைகள் உங்கள் குரட்டை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த மருந்துகள் ஆல்கஹால் போல தொண்டையில் உள்ள தசைகளை தளர்த்தி குரட்டை வரவழைக்கிறது. எனவே குரட்டை அதிகரித்தால் உங்கள் மருத்துவரை அணுகி இதற்கான சிகிச்சை பெறுங்கள். வயதும் குரட்டை விடுவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. வயதாக வயதாக உடலில் ஹார்மோன் மாற்றங்கள், எடை அதிகரிப்பு, தொண்டை குரலில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் வயதாகும் போது குரட்டை வருகிறது. எனவே முடிந்தவரை குரட்டைக்கு சிகிச்சை செய்ய முயலுங்கள். சுறுசுறுப்பாக இருந்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க முற்படுங்கள். பழங்கள், காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, கொழுப்பு பொருட்கள் வேண்டாம். இதுவே குரட்டைக்கான இயற்கை வைத்தியம். உடல் எடையை குறைத்தால் உடல் எடையை குரட்டை 2 மடங்காக மாற்றுகிறது. அதனால்
மது மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. போதுமான நீர்ச்சத்தின்மை மூக்கில் சளியை உண்டாக்கி சுவாச பாதையை தடுத்து குரட்டையை ஏற்படுத்துகின்றன. ஆண்களுக்கு சுமார் 3.7 லிட்டர் தண்ணீரையும் பெண்களுக்கு சுமார் 2.7 லிட்டர் தண்ணீரையும் குடிக்க பரிந்துரைக்கின்றனர் மருத்துவர்கள். காற்றில் போதுமான ஈரப்பதம் இல்லாமல் இருப்பதும் குரட்டை வர காரணமாக அமைகிறது. எனவே ஈரப்பத மூட்டிகளை அறையில் பயன்படுத்தலாம். இதனால் காற்று தங்கு தடையின்றி சுவாச பாதையில் பாய முடியும், குரட்டையும் தவிர்க்க முடியும். குரட்டை விட நம் நாக்கு மற்றும் தொண்டை தசைகளில் நிதானமாக இருப்பதும் காரணமாகிறது. எனவே இந்த இரண்டு தசைகளையும் பலப்படுத்தும் எளிய உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தொண்டை தசைகளை வலிமையாக்க லேசாக பாட்டு பாடுவது, குடிக்கும் போது கூட பாட்டு பாடுங்கள். அதே மாதிரி நாக்கின் நுனியை உங்கள் பற்களின் மேற்புறத்தில் பின்னால் வைத்து ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் முன்னும் பின்னுமாக நகர்த்தும் உடற்பயிற்சி செய்து வாருங்கள். இது குரட்டை குறைக்க உதவும். அதனால் மது மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. போதுமான நீர்ச்சத்தின்மை மூக்கில் சளியை உண்டாக்கி சுவாச பாதையை தடுத்து குரட்டையை ஏற்படுத்துகின்றன. ஆண்களுக்கு சுமார் 3.7 லிட்டர் தண்ணீரையும் பெண்களுக்கு சுமார் 2.7 லிட்டர் தண்ணீரையும் குடிக்க பரிந்துரைக்கின்றனர் மருத்துவர்கள். காற்றில் போதுமான ஈரப்பதம் இல்லாமல் இருப்பதும் குரட்டை வர காரணமாக அமைகிறது. எனவே ஈரப்பத மூட்டிகளை அறையில் பயன்படுத்தலாம். இதனால் காற்று தங்கு தடையின்றி சுவாச பாதையில் பாய முடியும், குரட்டையும் தவிர்க்க முடியும். குரட்டை விட நம் நாக்கு மற்றும் தொண்டை தசைகளில் நிதானமாக இருப்பதும் காரணமாகிறது. எனவே இந்த இரண்டு தசைகளையும் பலப்படுத்தும் எளிய உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தொண்டை தசைகளை வலிமையாக்க லேசாக பாட்டு பாடுவது, குடிக்கும் போது கூட பாட்டு பாடுங்கள். அதே மாதிரி நாக்கின் நுனியை உங்கள் பற்களின் மேற்புறத்தில் பின்னால் வைத்து ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் முன்னும் பின்னுமாக நகர்த்தும் உடற்பயிற்சி செய்து வாருங்கள். இது குரட்டையை குறைக்க உதவும். அலர்ச்சியை கொடுக்கும் உணவுகளை தவிருங்கள். பால் மற்றும் குளுட்டன் வகை உணவுகள் உங்கள் மூக்கு மற்றும் தொண்டை திசுக்களை வீக்கமாக்க உதவுகிறது. எனவே முடிந்தவரை பால் உணவு பொருட்களின் தூங்கும் சமயத்தில் தவிருங்கள். வெறும் டீ குடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன் இதை செய்யலாம். ஒரு பவுலில் தண்ணீரை சூடேற்றி வாயை திறந்து நீராவி பிடியுங்கள். தொண்டையில் படும் ஈரப்பதம் உங்கள் குரட்டையை குறைக்கும். மூச்சு விடுதல் தொடர்பான பிரச்சனைகளும் நீராவி பிடிப்பதன் மூலம் குணமடையும். சுவாச மண்டலம் எந்தவித தடங்களும் இல்லாமல் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளெடுத்து செல்ல முடியும். சீராக ஆக்சிஜன் உடல் முழுவதும் பரவாமல் இருப்பதுதான் குரட்டை வருவதற்கான முதன்மையான காரணமாக பார்க்கப்படுகிறது. சோர்வு உங்கள் தொண்டை தசைகளை தளர்த்தி குரட்டையை ஏற்படுத்தும். எனவே ஒரு நாளைக்கு 7 முதல் 9 மணி நேரம் கட்டாயம் உறக்கம் அவசியம். தூக்க மாத்திரை பயன்படுத்த வேண்டாம். அதுவும் பின் நாட்களில் தேவையில்லாமல் பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். ஒரு கட்டத்தில் மாத்திரை போடாமல் தூங்க முடியாத நிலை வந்துவிடும். இயற்கையான உறக்கம் அவசியம். தூங்கும் போது தலையை உயர்த்தி வச்சு உறங்குங்கள். விளக்குகளையும் உங்கள் செல்போனையும் அணைத்துவிட்டு படுங்கள். நிச்சயம் நல்ல தூக்கம் உங்களை தழுவும். இது சுவாசத்தை எளிதாக்கும், காற்று பாதைகளை திறக்க உதவி செய்யும். 1 அல்லது 2 தலையணை கூட வைத்துக் கொள்ளுங்கள். மேற்கண்ட வழிகள் நீங்கள் குரட்டை விடுவதை குறைக்க உதவும். நன்றி.